உலகில் இருக்கும் மர்மங்களின் ஒட்டுமொத்த இருப்பிடமாய் விளங்குவதில் எகிப்து தேசத்திற்கு நிகர் அதே எகிப்து தேசம்தான். இதுவரை அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மர்மங்களும் புதையல்களும் உலக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியவைகளாகவே அமைந்திருக்கின்றன. இந்நிலையில் எகிப்தில் உள்ள கிசாவின் பெரிய பிரமிடு கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த ஒரு முக்கியமான மர்மம் விலகி உள்ளதாக தொல்பொருள் ஆய்வாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 7 உலக அதிசயங்களில் ஒன்றான கிசாவின் பெரிய பிரமிடு கட்டுமானம் குறித்து பல்வேறு தகவல்கள் இதுநாள் வரையிலும் பல கோணங்களில் கூறப்பட்டு வந்திருக்கின்றன. சிலர் ஏலியன்கள் தான் பெரிய பிரமிடை கட்டியிருக்கலாம் என்று வாதித்து வந்தார்கள். சுமார் 2500 கிலோ எடை கொண்ட கற்களை மனிதர்களால் எப்படி நகர்த்தி சென்று கட்டுமானத்தில் ஈடுபட முடிந்தது எனவும் ஆய்வாளர்கள் சந்தேகத்தை எழுப்பி வந்திருக்கின்றனர். எகிப்தின் கூஃபு அரசனால் கிறிஸ்துவுக்கு முன்னர் 2600 ஆண்டு காலகட்டத்தில் 20 ஆண்டுகளாக கட்டப்பட்டது கிசாவின் பெரிய பிரமிடு என ஆய்வாளர்கள் வரலாற்று ஆதாரங்களை சுட்டிக்காட்டி உறுதிப்படுத்தியும் இருக்கின்றனர். ஆனால் 481 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய கட்டிடத்தை மனிதர்களால் எப்படி கட்டி எழுப்புதல் சாத்தியமாகும் என்ற கேள்வி ஆய்வாளர்கள் மத்தியில் நீண்ட காலமாகவே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத புரியாத விவாத பொருளாகவே இருந்து வந்துள்ளது. தற்பொழுது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான அடிமைகள் படை ஒன்று கிசா பிரமிடு கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்புகளில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவர்களே படகுகளில் கொண்டு வரப்படும் கற்களை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஏற்பாடு வழியாக கயிறு கட்டி குறித்த கட்டுமான பகுதிக்கு இழுத்தும் சென்றுள்ளார்கள். மெரர் என அறியப்பட்ட நபர் ஒருவர் குறித்த தகவல்களை ஓலைச்சுவடிகளில் குறித்து வைத்துள்ளார்கள் அக்கால எகிப்தியர்கள். வேடி அல் ஜெராப் என்ற துறைமுகத்திலிருந்து தற்பொழுது இந்த குறிப்புகளை ஆய்வாளர்கள் கண்டெடுத்துள்ளனர். அதில் 2.3 மில்லியன் கற்களை படகுகள் வழியாகவே பிரமிடுகள் கட்டுமானத்திற்கு நைல் நதி வழியாக கொண்டு வந்துள்ளார்கள். அந்த கற்களை அடிமைகள் 20 ஆண்டு காலம் செலவிட்டு கட்டி எழுப்பியுள்ளார்கள். பிரமிடுகளின் கட்டுமானம் குறித்து பல விஷயங்கள் இதுவரை கூறப்பட்டு வந்தாலும் தற்பொழுது கேள்விப்படும் நாம் இந்த தகவலும் அந்த பட்டியலில் சேர்ந்துள்ளதை தவிர உண்மையில் இப்படி ஒரு முறை மூலம்தான் எகிப்தை கட்டி எழுப்பினார்களா என்பது அறுதியிட்டு கூற முடியாத ஒன்றாகவே உள்ளது. இன்று வரை பூமியில் மர்ம மனிதர்களாகவும் விசித்திரம் மிக்க அதே சமயம் குறுகிய காலத்தில் உயர்வடைந்த ஒரு சமூகமாக காணப்படுபவர்கள் தான் எகிப்தியர்கள். கலாச்சாரத்திலும் சரி அறிவியலிலும் சரி மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து திடீரென உயர்வனையடைந்த மேம்பட்ட சமூகமாக மாறிய நாகரிகம் எதுவென்று கேட்டால் அது கண்டிப்பாக இந்த எகிப்தியர்கள் தான். தொழில்நுட்ப அறிவில் மிகவும் பின்தங்கியிருந்த இவர்கள் சட்டென்று அதில் உயர்வை அடைந்ததற்கு காரணம் தமிழர்கள் தான் என்று ஒரு கருத்தை ஆய்வாளர்கள் முன்வைத்துள்ளனர். எகிப்திய நாகரிகத்தின் மத்தியில் வேற்று சமூகம் ஒன்று குடியேறியதன் விளைவாகவே அவர்களுக்கு எப்படியானது ஒரு அறிவு கிட்டியது என்றும் அது குமரிக்கண்டம் எனப்படும் லெமூரிய கண்டத்திலிருந்து வந்த தமிழர்கள் தான் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர் தங்கள் வினோதமான கருத்தினை முன்வைக்கின்றனர். அதனை மேலும் வலுப்படுத்துகின்றார் அலெக்சாண்டர் கெந்தர் தேவ் எனும் தொல்பொருள் ஆய்வாளர். அவருடைய கூற்றின்படி எகிப்தியர்கள் வாழ்ந்த காலத்தில் தென்பகுதியிலிருந்து வேறு ஒரு சமூகம் அங்கு வந்து குடியேறியுள்ளது. அந்த சமூகம் குமரிக்கண்டமாக தமிழர் வரலாறு குறிப்பிடும் லெமூரியாவிலிருந்து வந்த சமூகம் என்று இந்த கெந்தர் தேவ் என்ற தொல்பொருள் ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று எகிப்துக்கும் இந்தியாவிற்கும் கடல்வழி வியாபாரம் நடைபெற்றுள்ளதாக சில ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றன. இதன்படி எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு உண்டு என்பது தற்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பிரெந்தஸ் தோஸ்தியார் என்ற ஆய்வாளர் கம்பாரிசன் ஆஃப் பெட்டாலியன் அண்ட் பிரிமிட்டிவ் இந்தியன் ரேசஸ் என்ற நூலில் கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் எகிப்தில் வாழ்ந்து வந்துள்ளார்கள் என்றும் 1927 வருடம் எகிப்தில் தோண்டி எடுக்கப்பட்ட மண்டை ஓடுகள் தமிழர்களின் கலாச்சாரத்தை சேர்ந்தவையுடன் ஒத்துப்போகின்றதாகவும் சில தகவல்களை அவர் முன்வைக்கின்றார். இது மட்டுமில்லாமல் அடுத்ததாக நைல் நதிக்கரையில் வாழ்ந்த ஜெர்சியர்கள் எனும் மக்கள் தமிழர் மரபில் வந்தவர்கள் என ஆற்றான் என்ற தொல்பொருள் ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் நைல் நதி என்பது நீல நதி எனப்படும் தமிழ் வார்த்தையிலிருந்துதான் திரிபுபடுத்தப்பட்டு வந்த ஒரு சொல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களை புதைப்பதும் எரிப்பதும் ஒரு வகையில் தமிழர் மரபே. அப்படியான ஒரு வழக்க முறையில் உருவாக்கப்பட்டதுதான் எகிப்திய மன்னர்களுக்காக கட்டப்பட்ட பிரமிடுகள் எனவும் கூறப்படுகின்றன. இங்கு பெரிய அளவில் எழுப்பப்பட்டு அடக்கம் செய்யப்படும் இடமான சமாதியே பெரும் பிளஸ் இடு பெருமிடு அதாவது சுடுகாடு என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பிரமிடாக மாறி போனது என்ற கருத்தையும் ஒரு சிலர் கூறுகின்றனர். அதே போன்று எட்வர்ட் பொக்கோக் என்ற வரலாற்று ஆய்வாளர் ஒருவர் இந்தியன் இன் கிரீஸ் என்ற நூலின் ஊடாக சிந்து சமவெளி மக்களும் எகிப்தில் வாழ்ந்தவர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பிடுகின்றார். சிந்து சமவெளியிலிருந்து பெர்சிய வளைகுடாவை கடந்து ஓமன் ஹர்டாமன் ஏமன் கடற்கரை வழியாக எகிப்து நபீபியா அபிசினியா போன்ற பகுதிகளுக்கு அவர்கள் பரவி சென்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹென்ரிச் கார்ச்பர்க் என்பவர் தனது ஹிஸ்டரி ஆஃப் ஈஜிப்ட் என்ற நூலில் தமிழர்கள் 8000 ஆண்டுகளுக்கு முன்னர் எகிப்தில் குடியேறி தமிழ் கலாச்சாரம் கலை மற்றும் தொழில்நுட்ப அறிவினை அங்கு நிலைநாட்டினார்கள் என்றும் கூறியுள்ளார். பாண்டிய நாட்டு தமிழர்கள் எகிப்து நாட்டில் பரவியதோடு எகிப்திய நாகரிகத்தை உருவாக்கினர் என அடால்ஃப் எர்க்மன் என்ற ஆய்வாளர் தனது லைஃப் இன் ஆன்சியன் ஈஜிப்ட் என்ற நூலின் மூலம் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்களை பென்ச் பே என்ற எகிப்து நாட்டு வரலாற்று ஆய்வாளரும் ஒத்துக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லியான்ஸ் ஹார்ன்பெர்கர் என்ற பிரான்ஸ் ஆய்வாளரும் அறிஞருமான ஒருவர் எகிப்தில் முதல் வம்ச மன்னன் சிந்து சமவெளி பகுதியிலிருந்து வந்த தமிழர் ஒருவரே என தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
இவ்வாறான சான்றுகள் உலகம் இப்பொழுது வியந்து பார்த்து கொண்டிருக்கும் எகிப்தியர்களின் அறிவியல் என்பது தமிழர்கள் மூலமாகவே உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகின்றன. குறிப்பாக இந்த மர்மங்கள் அனைத்திற்கும் காரணமாக தமிழர்களே இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் பிரமிடுகளுக்குள் உறங்குவது தமிழ் மன்னர்கள் என்றும் கூட எடுத்துக் கொள்ளலாம். ஏனெனில் தமிழர்கள் தான் எகிப்திய பகுதிகளில் பரவினார்கள் என்றால் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளும் தமிழர்களின் வம்சாவளியில் வந்திருக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே ஆக மொத்தம் உலகம் முழுவதுமே தமிழர்கள் தான் தங்களது கலாச்சாரத்தை நிலைநாட்டி சிறப்பு பெற்றிருந்துள்ளார்கள் என்றும் உறுதியாகின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை நிலையற்று சிதறிப்போய் உள்ளது தமிழர் நாகரீகம். எவ்வாறாக இருந்தாலும் தமிழரே மூத்த குடி என்பது அனைத்து ஆய்வாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாதமாகும். அதனை கட்டி காப்பதென்பது இப்போது உள்ள சூழலில் மிகவும் அவசியமான ஒன்று. இப்படி எகிப்துடன் தொடர்பு படுத்தி தமிழர் வரலாறு குறித்து பல வினோதமான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும் எகிப்திலிருந்து பிரிக்க முடியாத மற்றொரு மர்மங்களில் ஒன்றுதான் ஏலியன்கள். தற்பொழுது அது பற்றிய மர்மமான ஒரு தகவலை இப்பொழுது பார்க்கலாம். எகிப்தில் பல மர்மங்களும் புதைப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் எகிப்து தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால நாணயம் ஒன்று நீண்ட நெடுங்காலமாகவே பலர் நம்பி வரும் வேட்டு கிரகவாசிகள் பற்றி குறிப்பிடுகின்றது. கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு நாணயங்கள் இன்று பலரும் நம்பும் பறக்கும் விண்கலம் பற்றி குறிப்பிடுகின்றன. காலம் காலமாக நம்மை ஆச்சரியப்படுத்தும் இது போன்ற குறிப்பிட்ட பொருட்கள் தற்செயலாக கிடைக்கும் சம்பவங்கள் நிகழும் பொழுது மொத்த கதையும் நமக்கு தெரியாத போது என்ன நிகழும், அதிலும் குறிப்பாக வேற்று கிரகவாசிகள் வாழ்க்கை மற்றும் அவர்களது சமூகம் பற்றிய வரலாறு எனும் பொழுது எப்போதும் போல போலியான பொய்யான கலைப்பொருட்களாக இருந்தாலும் மற்றவைகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பாமல் இல்லை. உலகம் முழுவதும் உள்ள மக்களால் பழங்கால நாணயங்கள் கண்டறிவது என்பது ஒன்றும் சாதாரண ஒன்றல்ல. ஒரு சில நாணயங்களில் விசித்திரமான பறக்கும் பொருட்களும் உள்ளன. அதே சமயம் மற்றவற்றில் கீழே குறிப்பிட்டுள்ள ஒன்றை போலவே முடிவான ஆதாரத்தையும் வழங்குகின்றன. அதிலும் குறிப்பாக பழைய கோட்பாடுகள் கூறுவது போல வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததாகவும் இவைகள் கூறுகின்றன. 1680களில் தயாரிக்கப்பட்ட ஒரு விசித்திரமான நாணயம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட பொருட்களை குறிப்பிடுகின்றது. பலரின் கருத்துப்படி இது மர்ம பறக்கும் பொருள் அல்லது கடந்த காலத்தில் பூமிக்கு வந்த பறக்கும் விண்கலனின் வலுவான ஆதாரம் எனவே கூறப்படுகின்றது. இன்னும் சிலரோ இது பழங்கால ஏலியனுக்கான ஆதாரம் எனவும் வலுவாக ஒப்புக்கொள்ளும். அதே சமயம் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாணயத்தில் உள்ள அந்த பொருள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நாணயங்கள் தயாரிக்க உதவும் பறக்காத இயந்திரங்கள் மற்றும் கவசங்களை குறிப்பிடுவதாகவே அவர்கள் கூறுகின்றனர். சமீப ஆண்டுகளில் மர்ம பறக்கும் பொருட்களை தேடுபவர்கள் முன்மொழியக்கூடியவைகள் என்னவென்றால் இதை பொறுத்தவரையிலும் அந்த நாணயங்களில் இருப்பவை பூஞ்சை அல்லது மலர் அல்லது கவசமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். எகிப்தில் ஒரு வீட்டை மறுசீரமைக்கும் பணியின் பொழுது ஒருவர் கண்டுபிடித்த இந்த மர்ம நாணயம் வேற்று கிரகவாசிகள் பற்றிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக மிஸ்டீரியஸ் எர்த் என்ற பத்திரிகை எழுதுகையில் தெற்கு எகிப்தில் வீட்டை மறுசீரமைக்கும் பணியில் சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது சில அபூர்வமான நாணயங்களை கண்டறிந்துள்ளார்கள். பலரும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இது பற்றி கூறினாலும் பலராலும் நம்பப்படும் விஷயம் என்னவென்றால் இந்த நாணயங்கள் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததற்கான ஒரு அசைக்க முடியாத ஆதாரங்களாகவே இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக நம்புகின்றனர். நம்மில் பலரும் இதை மறுத்தாலும் நாணயத்தின் உருவத்தை பார்த்தால் எனவோ உண்மையில் மனித இனத்திற்கு சிறிதும் ஒத்துப்போகாத ஒரு ஏலியன் இனமாகவே இருப்பதை நீங்கள் நாணயங்களில் பார்க்க முடியும். மேலும் எகிப்து பற்றி வெளியாகி இருக்கும் மற்றொரு மர்மம் என்னவென்றால் எகிப்தில் நடத்தப்பட்ட சில அகழ்வாராய்ச்சிகளில் இந்து கடவுள்களின் சிலைகள் சிக்கியிருப்பதாக சில தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இஸ்லாமிய நாடான எகிப்தில் உள்ள அகழ்வாராய்ச்சி தளம் ஒன்றில் இந்து கடவுள்களின் சிலைகள் கிடைத்துள்ளதாக ஒரு வலைதளத்தில் தகவல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்லாமிய நாடான எகிப்தில் இந்து கடவுள்களின் சிலைகள் கிடைத்துள்ளன என்று ஒரு செய்தியானது இணையதளங்களில் உலா வருகின்றது. உலகில் எங்கு தோண்டினாலும் இந்து கடவுள்களின் சிலைகள் கிடைக்கலாம், இது உலகம் முழுவதுமே இந்து மதம் பரவியிருந்தது என்பதை காட்டுகின்றது என்று அந்த வலைதளத்தில் குறிப்பிட்டு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அது ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யும் இடம். அங்கு ஆள் ஒருவரும் காணப்படுகின்றார். மேலும் சில சிலைகள் பின்புறமாக காணப்படுகின்றன. இதனை நாம் கூகுளில் ரிவர்ஸ் இமேஜ் தேடல் மூலம் ஆய்வு செய்தால் இது போன்று உண்மையான ஒரு புகைப்படமானது தெரிய வருகின்றது. ஆனால் அதில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் தவறான பிம்பத்தை உருவாக்கும் வகையிலேயே சித்தரிக்கப்பட்டுள்ளன. கிமு 2500 முதல் கிமு 2350 வரை எகிப்தை ஆண்டவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சிலைகள் கிடைத்துள்ளன. கடந்த வாரம் எகிப்தில் உள்ள தொல்பொருள் ஆய்வாளர்கள் அரிய கல்லறை ஒன்றையும் கண்டறிந்துள்ளார்கள். அது 4400 ஆண்டுகள் பழமையான இடம் என்றும் மதகுரு ஒருவர் புதைக்கப்பட்ட இடம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளில் இம்மாதிரியான தளம் கண்டறியப்பட்டது இதுவே முதன்முறை என எகிப்தின் தொல்பொருள் ஆய்வு முதன்மை கவுன்சிலின் பொதுச் செயலாளர் முஸ்தபா வசிரி என்பவர் தெரிவித்துள்ளார். இவர்தான் சமூக வலைதளங்களில் வலம் வரும் அந்த புகைப்படங்களிலும் தென்படுகிறார். இந்த கல்லறையானது கெய்ரோவுக்கு அருகில் உள்ள சக்காரா பிரமிட் வளாகத்துக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பழங்கால எகிப்தின் எழுத்து முறை பழம்பெரும் எகிப்து மன்னர்களின் சிலை ஆகிய
ஆகியவை கண்டறியப்பட்டன. அதில் அலங்கரிக்கப்பட்ட இடங்களில் ராஜமதகுரு வாதாய் தனது தாய் மனைவி மற்றும் பிற உறவினர்களுடன் இருப்பது போன்ற சிலைகளும் காணப்பட்டன. எகிப்தின் தொல்பொருள் அமைச்சகமும் இந்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தது. இந்த தனியார் சமாதிகள் சக்காராவில் உள்ள பழம்பெரும் கல்லறைகளின் ஒரு பகுதியாகும். அங்குதான் பழம்பெரும் எகிப்திய பிரமிடுகளும் இருந்தன. இந்த சமாதியானது மண்ணில் புதைந்திருந்ததால் அது திருடர்களிடமிருந்து தப்பியது. தற்பொழுது இந்த சமாதியின் சுவர்களில் பழம்பெரும் எகிப்து குறியீடுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது கிடைத்துள்ள சிலைகள் அனைத்தும் இந்து சிலைகள்தான் என்பது குறித்து அகழ்வாராய்ச்சி குழுவினரும் எகிப்திலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இது குறித்து வலைதளத்திலும் இந்து கடவுள்கள் தான் என்று செய்து வந்து கொண்டிருக்கிறது.